வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங். இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூடவே கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, பாதி குடைமிளகாய் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாய் சேர்த்துடலாம். அப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். அதுக்காக ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, கால் ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம். கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி வீடியோ ஆன் ஆகாமல் இருந்துட்டு சரி, மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி வெட்டி எல்லா முட்டையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி முட்டைக்குள்ளே இந்த மசாலா எல்லாம் இறங்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம். சரியா, தண்ணி ஊற்றிடுங்க. மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். இப்போ வந்து மசாலா எல்லாம் உள்ளே இறங்கிரும். அதுக்கப்புறமா பாதி தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேங்காய் பால் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.